ஹேகஸ் நான் உங்கள் கிங் இது நம்ம சேனல் தமிழ் ஜி கேமர்ஸ் ஓகே இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சைபர் பங்க் டுவெண்ட்டி 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 செவன்டி செவன் கொரோனா நாளாக பேசி பேசி டுவெண்ட்டி டுவெண்ட்டி தான் வாயில் வருது என்ன பண்ணேன் ஓகே இதில் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டு விஷயங்க சைபர் பங்க் ஒரு பெரிய வந்து ஒரு டிசாஸ்டர் ஏன்னு நானே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கேம் நாடும்போது ஏகப்பட்ட கிளிச்சஸ் ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் வந்துக்கிட்டே இருக்குங்க கேம்லேருந்து ஸோ அது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ள கேமோட கோடிங் கேமோட டெவலப்பிங் அதோட அதோட கிராஃபிக்ஸ் எதுவுமே பெரிய லெவலில் இந்த ஜென்ரேஷன் கன்சோலுக்கு சப்போர்ட் ஆகலை ஸோ அதுதான் மெயினான காரணம் இது வந்து பிஎஸ் ஃபோர் பிஎஸ் ஃபோர் ப்ரோக்கு மட்டும் கிடையாது பிஎஸ் ஃபைவ்கே பெரிய லெவலில் அது சப்போர்ட் ஆகலைங்க ஸோ அதுதான் பிரச்சனை ஸோ இதை பற்றி நிறையா டெவலப்பர்ஸ் வந்து நிறையா பேர் வந்து கேம் விளாட்றவங்க டெவலப்பர்ஸ் ரிவ்யூவர்ஸ் வந்து எவ்வளவோ சொல்லி பார்த்தாங்க அந்த சைவ்பங்க் டெவலப்பர்கிட்ட பட் அவங்க வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா நாங்கள் அதை சரி பண்ணிடுவோம் சரி பண்ணிடுவோம் எப்போ அப்படிங்கன்னா ஜனவரி ஃபிப்ரவரியில் ஒரு பேட்ச் ஃபெயில் விடுவோம் அதில் நாங்கள் சரி பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க பட் அதுக்கான எந்த நடவடிக்கையும் அவங்க எடுக்கிற மாதிரி தெரியல நிறைய பேருக்கு ரீஃபண்ட் கேட்டாங்க அதையும் அவங்க வந்து டினை பண்ணிட்டாங்க ஸோ இதுதான் நடந்த விஷயம் இப்போ என்ன அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அனவுன்ஸ்மெண்ட் நீங்கள் ஒரு பிஎஸ் ஃபோர் இல்லை ஃபைவ் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் எக்ஸ்டாக்ஸ் வச்சுருக்கீங்கன்னா தான் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சோனி வந்து அவங்களோட ப்ளே ஸ்டேஷன் ஸ்டோர்லேருந்து சைபர் பங்கை தூக்கிட்டாங்க சைபர் பங்க் போயிடுச்சானு ரொம்ப வருத்தப்படாதீங்க கேம் வந்து மறுபடியும் வரும் ஆனால் அது அவங்களோட பாலிசிக்கு வந்து எப்படிங்க பார்த்து தான் வரும் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம்னா நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அந்த கேமுக்கு உங்களுக்கு ரீஃபண்ட் கூட கிடைக்குங்க எஸ் ரீஃபண்ட் கிடைக்குது கெட் யுவர் மணி நாவ் போய்விங்க காசு இப்போயே வாங்கிக்கோங்க ஸோ எப்படி ரீஃபண்ட் கிடைக்கிது அப்படின்னு ரெண்டு மூணு விஷயங்கள் இருக்குது பட் அதை நான் தெளிவாக நான் சொல்லிடுறேன் மொதல் விஷயம் நீங்கள் அந்த கேமை ஃபோர்டீன் டேஸ் வாங்கினதுக்குள்ளே ரீஃபண்ட் கிளைம் பண்ணி ஆகணும் ரெண்டாவது விஷயம் நீங்கள் அந்த கேமை ஸ்ட்ரீமிங் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ரீஃபண்ட் எலிஜிபிள் கிடையாது பயப்படாதீங்க ஒரு பிரச்சனையும் கிடையாது சோனியோட கேன்சலேஷன் பாலிசியில் தெளிவாக ஒரு விஷயங்கள் இருக்குது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கேம் வில் வில் நாட் நீங்கள் வந்து ஸ்ட்ரீம் பண்ணிங்க அப்படின்னா இட் வில் நாட் பி எலிஜிபிள் அண்ட்லஸ் த கன்டென்ட் இஸ் ஃபால்ட்டி அதாவது நம்மளோட கண்டென்ட் அந்த கேமோட கண்டென்ட் ஃபால்ட்டியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அதை வந்து ரீஃபண்ட் நீங்கள் வந்து கிளைம் பண்ணாலும் உங்களுக்கு ரீஃபண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிக்கோங்க ஸோ சைபர் பங்க் இஸ் அ ஃபால்ட்டி கேம் ஸோ அதனால் உங்களுக்கு ரீஃபண்ட் கண்டிப்பாக கிடைக்கும் பயப்படாதீங்க ஸோ எல்லாருக்குமே ரீஃபண்ட் உண்டு ஆனால் நீங்கள் வந்து அதை எக்ஸ்பாக்ஸ் வச்சுருக்கூடாது பிஎஸ் வச்சிருக்கணும் அதுதான் விஷயம் ஸோ ஓகே எப்படி வந்து அந்த இதை கிளைம் பண்ணுறது அதை சொல்லிடுறேன் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய நான் நான் போட்ட ஒரு ரெண்டு மூணு வீடியோஸ்லேயே வந்து சையல் பங்க் பற்றி போட்டிருப்பேன் அதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படி கிச்சஸ் இருந்துச்சு நல்ல வந்து எப்படி வந்து இது ஆஃப் ஆச்சு ப்ராப்ளம்ஸ் எப்படி ஓடிச்சு நான் சொல்லியிருப்பேன் அதில் ஸோ ஓகே என்னென்ன பிரச்சனைகள் இருந்துச்சோ அந்த கேம் அந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் ஸோ அதை போய் பாருங்கள் உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா ஓகேங்க இப்போ வந்து எப்படி நம்ம வந்து கேன்சலேஷன் கொடுக்குறது கேட்குறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபார்ம்குள்ளே குள்ளே போயிடலாங்க ஃபஸ்ட் நீங்கள் நார்மலாக கூகுளில் போய் சோனி ப்ளே ஸ்டேஷன் ரீஃபண்ட் பாலிசி அப்படிங்க அடிச்சிங்க இல்லை ரீஃபண்ட் ஃபார்ம் அப்படின்னு நீங்கள் அடித்தாலே ஒரு வெப்பேஜ் வரும் ட்ராப் ப்ரட்டியில் ஸோ அந்த வெப்பேஜை நீங்கள் கிளிக் பண்ணால் உள்ளே வந்து மூணு கண்டென்ட்ஸ் கேட்குங்க நீங்கள் கேன்சல் பண்ணுறது ஒரு கேமாக ஒரு சப்ஸ்கிரிப்ஷனாக ஒரு ஆடானோ அந்த மாதிரி கேட்கும் ஸோ நம்ம இப்போ கேம் அப்படின்னாலும் கேம் மட்டும் கான்சல்ட் பண்ணுவோம் ஏன்னா ஒவ்வொன்றுக்குமே ஒரு ஒரு விதிகள் இருக்குது ஏன்னா ஆடான்ஸ் வந்து சப்போஸ் உடனடியாக டவுன்லோட் ஆகிற கண்டென்ட்ஸ் வந்து நீங்கள் கேன்சல் பண்ண முடியாது சப்ஸ்கிரிப்ஷன்ஸை வித்தின் ஃபோர்டீன் டேஸ்க்குள்ளே கேன்சல் பண்ணணும் அதே மாதிரி தான் கேம்ஸ் பட் கேம்ஸை ஸ்ட்ரீம் பண்ணிட்டீங்க அப்படின்னா கேன்சல் பண்ண முடியாது பட் அன்லஸ் த கன்டென்ட் இஸ் ஃபால்ட்டின் அப்படின்னு அவங்களே சொல்லியிருக்காங்க ஸோ சைபர் பங்க் இஸ் அ ஃபால்ட்டி கண்டென்ட் அதோட நீங்கள் கேன்சலேஷன் கிளைம் பண்ணால் உங்களுக்கு கண்டிப்பாக கேன்சலேஷன் வரும் நீங்கள் உள்ளே போனோடனே என்னென்ன கேட்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட கேம் ஆன்லைன் ஐடி உங்களோட கேம் லேக் உங்க அதாவது உங்களோட பேஸ்டேஷனோட நேம் அப்புறம் உங்களோட இமெயில் ஐடி அப்புறம் முக்கியமான விஷயம் என்ன என்றைக்கி கேம் வாங்கினீங்க என்னைக்கு அதோட ட்ரான்சாக்ஷன் ஐடி ஸோ கேம் ட்ரான்சாக்ஷன் ஐடி எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து அதை வந்து உங்களோட ப்ளே ஸ்டேஷன் அக்கௌண்ட்டில் போயிட்டு ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியில் போய் பார்த்தாலே அதோடய ட்ரான்சாக்ஷன் ஐடி கிடைக்கும் ஸோ அங்கே போய் அந்த ஐடி நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ அதை கார்ட் பேஸ் பண்ணி நீங்கள் போட்டிங்க அப்படின்னாலும் கீழே வந்து எந்த ரீசன் கேண்டி எந்த கேமை நீங்கள் எதுக்கு கேட்குறீங்க கேன்சலேஷன் கேட்குறீங்க அப்படின்னு கேட்கும் ஸோ என்ன ரீசன் ஃபஸ்ட்டு கேம்னால் கேம் செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து என்ன ரீசன் அப்படின்னா அதை நீங்கள் வந்து ஃபால்ட்டி அதில் வந்து மோஸ்ட்லி வைஸும் கொடுத்துருப்பாங்க ஏன்னா அதுக்கான ரீசன்ஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்காது ஸோ அதன் போட்டு கீழே வந்து ஃபால்ட்டி கண்டென்ட்டு கிளிச்சஸ் இருக்குது ஸோ நாட் ஏபிள் டு ப்ளே த அப்படின்னு அப்படி நீங்கள் அடிச்சுக்கோங்க அடிச்சுட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட மெயில் ப்ராசஸ் ஆகும் ப்ராசஸிங் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு செவன்டி டூ கிட்ட ஆகும் ஸோ செவன்டி டூ ஹார்ஸ் அப்புறம் உங்களோட கே ப்ராசஸ் வந்து எப்படி ஓகே ஆகிடுச்சா இல்லை ஓகே ஆளு டினே ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லுவாங்க அது ஒரு இமெயிலாக உங்களுக்கு நீங்கள் கொடுத்த இமெயில் ஐடியில் வந்துடும் ஸோ அந்த ஐடியில் நீங்கள் வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன சப்போஸ் ப்ராசஸ் ஆகிடுச்சுன்னா உங்களோட எப்படி அந்த அமௌண்ட் ரீஃபண்ட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மோஸ்ட்லி ப்ளே ஸ்டேஷன் வேலில் ரீஃபண்ட் ஆகும் சப்போஸ் நீங்கள் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு டீடெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா மேபி அதுக்கு ஆகலாம் ஆனால் அதிகபட்சம் கிரெடிட் உங்களோட வாலெட்டுக்கு தான் வந்து ரீசெட் வந்து அமௌண்ட் கிரெடிட் ஆகும் ஸோ ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில பேருக்கு வந்து டினே ஆகலாம் எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேபி நீங்கள் ஸ்ட்ரீம் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு பட் அதனால பயப்படாதீங்க அண்டர்ஸ் அதர்வைஸ் ஃபால்ட்டி அப்படின்னு தான் ப்ளே ஸ்டேஷனே சொல்லியிருக்காங்க அவங்களோட பாலிசிலே அப்படி தான் இருக்குது ஸோ கவலைப்படாதீங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் கிடைக்கும் டினே ஆக வாய்ப்பு இல்லை அப்படி டினே ஆச்சு அப்படின்னா என்னோட டிஸ்கார்ட் அக்கௌண்ட்டுக்கு வந்து நீங்கள் அதுக்கு சொல்லுங்கள் நான் அதுக்கு வந்து என்ன ரீசன் ஏன் ஆச்சு அதை எப்படி சரி பண்ணுறது எப்படி உங்களுக்கு கேன்சலேஷன் உங்களுக்கு வந்து ஃபண்ட் உங்களுக்கு ரீஃபண்ட் எப்படி வாங்கி தரது அப்படின்னு எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ கைஸ் சைபர் பங்க் உங்களுக்கு வேணும் வேணாம் அப்படின்னு வச்சிங்கன்னா கண்டிப்பாக ஃபோர்டீன் டேஸ்க்குள்ளே பண்ணிருங்க ஸோ அதான் குட் ஏற்கனவே வந்து டென்த்து ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன் ஸோ இத்தனை பேர் ஆர்னிங் தெரில ஸோ ஃபோர்டீன் டேஸ் தான் வித்இன் டுவெண்ட்டி ஃபோர் ஸோ ஜஸ்ட்டு ஒரு சிக்ஸ் டேஸ்ட்டு கோ ஸோ அதுக்குள்ளே முடிச்சுடுங்க ஓகே கேஸ் உங்கள் அமௌண்ட் உங்கள் கையில் மறந்துடாதீங்க நவ் நான் கிங் இது நம்ம சேனல் ஜி ஜிகேம் அண்ட் பாய் வணக்கம்